வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் 5.3 லெவன்த் சம் அண்ட் டுவெல்த் சம் பார்க்க போகிறோம். லெவன்த் சம் கொஸ்டின் என்னன்னா, யூ ஆர் டவுன்லோடிங் எ சாங், த பர்சன்ட் ஒய் ஆஃப் மெகாபைட்ஸ் ரிமைனிங் டு கெட் டவுன்லோடட் இன் எக்ஸ் செகண்ட்ஸ் இஸ் கிவன் பை ஒய் இஸ் ஈக்குவல் டு -0.1x+1. ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து கிராஃப் த ஈக்குவேஷன், செகண்ட் பார்ட்டில் ஃபைண்ட் த டோட்டல் எம்பி ஆஃப் த சாங், தேர்ட் பார்ட் வந்து ஆஃப்டர் ஹவு மெனி செகண்ட்ஸ் வில் 75% ஆஃப் த சாங் கெட்ஸ் டவுன்லோடட், ஃபோர்த் பார்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆஃப்டர் ஹவு மெனி செகண்ட்ஸ் த சாங் வில் பி டவுன்லோடட் கம்ப்ளீட்லி. ஃபஸ்ட்டு கிவன் எடுத்து எழுதிக்கணும், ஒய்ஸ் ஈக்குவல் டு -0.1x+1 ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஈக்குவேஷன் நம்பர் ஒன்னு வச்சுக்கலாம். லெஃப்ட் சைடு வந்து ஒய்ன்ற வேரியபிள் இருக்கா, இந்த ஒய்ன்றது என்ன கொடுத்துருக்காங்கன்னா கொஸ்டினில், த பர்சன்ட் ஒய் ஆஃப் மெகாபைட்ஸ் ரிமைனிங் டு கெட் டவுன்லோடட் இன் எக்ஸ் செகண்ட்ஸ். அப்படின்னா அந்த சாங்கில் டவுன்லோட் பண்ணக்கூடிய சாங்கில் பாதி சாங் ஏற்கனவே டவுன்லோட் ஆகிடுச்சு, மீதி இருக்கக்கூடிய அதான் ரிமைனிங்னா அதான் அர்த்தம், மீதி இருக்கக்கூடிய சாங்ஸை டவுன்லோட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதோட சைஸு மெகாபைட்ஸ் தான் ஒய்ன்றது, அது வந்து பர்சன்டேஜில் இருக்குது. அதாவது ஒய்ஸ் ஈக்குவல் டு பர்சன்டேஜ் ஆஃப் மெகாபைட்ஸ் ரிமைனிங். அடுத்து கொஸ்டின்லே கொடுத்துறாங்க எக்ஸ்ன்ற வேரியபிள் என்னன்னா செகண்ட்ஸ், எக்ஸ்ன்றது செகண்ட்ஸ், இது வந்து டைமை குறிக்கிறது. ஃபஸ்ட்டு பார்ட்டில் இந்த ஈக்குவேஷனுக்கு கிராஃப் வரைய சொல்லியிருக்காங்க, ஒய்ஸ் ஈக்குவல் டு -0.1x+1 இருக்குது. இந்த கிராஃப் வந்து நம்ம கிராஃப் ஷீட்லாம் வரைய தேவையில்ல, ரஃபாக தான் வரைய போகிறோம். அதனால் ஏதாவது ரெண்டு பாயிண்ட் கண்டுபிடிச்சா போதும், ரெண்டு பாயிண்ட் கண்டுபிடிச்சா நம்ம கிராஃப் வரைஞ்சிடலாம். அதனால் ஃபஸ்ட்டு நான் எக்ஸஸ் ஈக்குவல் டு 0 எடுத்துக்கிட்டு ஒரு பாயிண்ட்டையும், ஒய்ஸ் ஈக்குவல் டு 0 எடுத்துக்கிட்டு இன்னொரு பாயிண்ட்டும் கண்டுபிடிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு இதில் எக்ஸுக்கு பதிலாக 0 ஒரு பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இப்போ ஒய்ஸ் ஈக்குவல் டு -0.1, எக்ஸுக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறோம், 0, அப்போ இன்ட்டு 0+1. இப்போ ஒய்ஸ் ஈக்குவல் டு -0.1 × 0 என்ன வரும், 0 தான், 0 கூட எதை மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான், +1. இப்போ ஒய்ஸ் ஈக்குவல் டு 0+1 என்ன வரும், 1. இது பாயிண்ட் இப்போ எடுத்து எழுதணும், எக்ஸுக்கு 0 சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஒய்யோட வேல்யூ என்ன கிடச்சிச்சு, 1. இப்போ 0,1 ஒரு பாயிண்ட்டு. அடுத்து இந்த ஈக்குவேஷனில் ஒய்க்கு பதிலாக 0 சப்ஸ்டியூட் பண்ணி இன்னொரு பாயிண்ட் கண்டுபிடிக்கலாம். ஒய்க்கு நேராக 0 சப்ஸ்டியூட் பண்ணும், சீக்குவல் டு -0.1x+1. எக்ஸுக்கு முன்னாடி இங்கே மைனஸ்ன்னு இருக்கா, அதை ப்ளஸ்ஸாக மாற்றணும், இதை ஈக்குவல்டுக்கு லெஃப்ட் சைடு கொண்டு வரணும். இப்போ 0+0.1x வரும், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 0.1x தான் வரும், ஈக்குவலுக்கு ரைட் சைடு 1 மட்டும்தான் இருக்கும். நமக்கு எக்ஸோட வேல்யூ தான் வேணும். இப்போ எக்ஸஸ் ஈக்குவல் டு 1, மல்டிப்ளையில் இருக்க 0.1, ஈக்குவலுக்கு ரைட் சைடு வரும்போது டிவிஷனாக இருக்கும், 1/0.1 இருக்குது. டெசிமலாக இருந்தால் நம்மளால் டிவிஷன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், இதில் ஒரு டிஜிட் தள்ளி தானே பாயிண்ட் இருக்குது, இப்போ 10 மல்டிப்ளை பண்ணி 10 டிவைட் பண்ணிடணும். அப்படி பண்ணால் 1 × 10 வந்து 10/0.1, 10 மல்டிப்ளை பண்ணும்போது பாயிண்ட் வந்து ஒரு டிஜிட் ரைட் சைடு மூவ் ஆகிடும், அப்போ 1.0 வரும். இப்போ 1 எழுதிக்கலாம், இப்போ 10/1 நம்ம எப்படி எழுதிக்கலாம், 10 எழுதிக்கலாமா? இதை பாயிண்ட் எழுதும்போது கவனமாக எழுதணும், ஒய்க்கு தான் நம்ம வேல்யூ என்ன சப்ஸ்டியூட் பண்ணோம், 0 சப்ஸ்டியூட் பண்ணோம், எக்ஸுக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு, 10. பாயிண்டை எழுதும்போது எப்பவுமே x,y தான் எழுதுவோம். இப்போ எக்ஸுக்கு வந்த வேல்யூ வந்து 10, அதை முதல்ல எழுதிக்கணும், 10,y நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணோம், 0. இப்போ 10,0 தான் அந்த பாயிண்ட். இப்போ ரெண்டு பாயிண்ட் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், தேர்ஃபோர் த பாயிண்ட்ஸ் ஆர் 0,1 and 10,0. இதை கிராஃபில் மென்ஷன் பண்ணுறதுக்கு ஸ்கேலை யூஸ் பண்ணி எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்ன்னு வரைஞ்சிக்கிட்டோம். இதில் எக்ஸ்ன்றது டைமை குறிக்கிறது, ஒய்ன்றது வந்து பர்சன்டேஜ் ஆஃப் எம்பி. இதில் பாயிண்ட் மென்ஷன் பண்ணலாமா, 0,1 எக்ஸ் ஆக்சிஸில் 0, இப்போ எக்ஸ் ஆக்சிஸில் 0 நாங்கள் இருக்குமா, ஒய் ஆக்சிஸில் 1 இந்த இடத்துல இருக்கும் வச்சுக்கோங்க, இப்போ இந்த இடத்துல வந்து 0,1. அடுத்து 10,0 பாயிண்ட்டு, எக்ஸ் ஆக்சிஸில் 10, ஒய் ஆக்சிஸில் 0, ஒய் ஆக்சிஸில் 0 அது எக்ஸ் ஆக்சிஸ்லேயே இருக்கும், எக்ஸில் 10 இந்த லாஸ்ட்டில் இருக்குமா, இப்போ அப்ராக்சிமேட்டாக நம்ம குறிச்சிக்க வேண்டியதுதான். இந்த பாயிண்ட் வந்து 10,0. இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்டும் ஸ்கேலை வச்சு ஜாயின் பண்ணணும், இந்த ரெண்டு பாயிண்ட்டை நான் ஜாயின் பண்ணிட்டேன். இதுதான் இந்த ஈக்குவேஷனுக்கான கிராஃப். செகண்ட் பார்ட்டில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா டோட்டல் எம்பி ஆஃப் த சாங், நம்ம டவுன்லோட் பண்ணக்கூடிய அந்த சாங்குக்கு எவ்வளோ எம்பி இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இதில் ஒய்ன்றது தானே பர்சன்டேஜ் ஆஃப் எம்பி, அப்போ நம்ம வந்து ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு எக்ஸ்ன்ற வேரியபிளுக்கு நம்ம ஏதாவது வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும். கொடுத்துருக்கக்கூடிய ஈக்குவேஷன் வந்து பாதி சாங் டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் ரிமைனிங் டவுன்லோட் ஆகுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகணுன்றத ஈக்குவேஷனாக கொடுத்துருக்காங்க. நம்ம டோட்டல் எம்பி கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்டார்டிங் டைம்லேருந்து எடுத்துக்கணும், ஸ்டார்டிங் டைம்னா 0 செகண்ட்ஸ்லேருந்து எடுத்துக்கணும்.
இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு சப்ஸ்டிட் பண்ணோம். இப்போ டோட்டல் எம்பி கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஈக்குவேஷனில் எக்ஸுக்கு பதிலாக ஜீரோன்னு எடுத்துக்கணும். இப்போ ஜீரோ செகண்ட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணால் தான் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் எவ்வளோ எம்பி நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அதனால் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம். இப்போ ஒய்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 0.1 இன்ட்டு ஜீரோ ப்ளஸ் ஒன்னு வரும். எக்ஸுக்கு பதிலாக ஜீரோ சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன ஆன்சர் ஒன்றுன்னு ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம். இதனால் என்னதோட போட்டுக்கலாம். இப்போ ஒய்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 0.1 இன்ட்டு ஜீரோ வந்து ஜீரோ. இப்போ ஜீரோ ப்ளஸ் ஒன்று ஜீரோ ஒன்றுன்னு வரும். தேர்ஃபோர் ஒய்ஸ் ஈக்குவல் டு ஒன். ஒய்ன்றது எம்பி தானே, அதனால் டோட்டல் எம்பி ஆஃப் த சாங்ஸ் ஈக்குவல் டு ஒன் எம்பி. இதுக்கான ஆன்சரை வந்து நம்ம இந்த கால்குலேஷன் போடாமலே கண்டுபிடிக்கலாம். இந்த கிராஃப் பாருங்கள். இந்த கிராஃபில் இந்த லைனுக்கு நடுவில் கவராக ஒரு இடம் தான் அந்த சாங்கை குறிக்கிறது. ஒய்ன்ற ஆக்சிஸ் தான் எம்பியை குறிக்கிறது. இது ஜீரோ, இது வந்து ஒன்று. ஒன்றுக்குள்ளே தானே கவர் ஆகுது. மேக்ஸிமம் எவ்வளோ இருக்குது? ஒன் வரைக்கும் தான் இருக்குது. அப்போ ஒன் எம்பி தான் இதோட சைஸு. தேர்ட் பார்ட்டில் என்ன கண்டுபிடிக்கணும்னா, ஆஃப்டர் ஹவு மெனி செகண்ட்ஸ் வில் 75% ஆஃப் த சாங் கெட்ஸ் டவுன்லோடட். அதாவது 75% சாங் வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு, மீதி இருக்கக்கூடிய சாங் வந்து எவ்வளோ செகண்ட்ஸில் டவுன்லோட் ஆகும்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. 75% டவுன்லோட் ஆகிடுச்சுன்னா இப்போ ரிமைனிங் எவ்வளோ டவுன்லோட் பண்ணணும்? இன்னும் 25% தானே. இப்போ 25% எவ்வளோ செகண்ட்ஸில் டவுன்லோட் ஆகும்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். 75% வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு, ரிமைனிங் பர்சன்டேஜ் வந்து 25. ரிமைனிங் எத்தனை பர்சன்டேஜ் இருக்குதுன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த பர்சன்டேஜ் ஆஃப் ரிமைனிங்ன்றது எதை டினோட் பண்ணுதுன்னா, ஒய்யை டினோட் பண்ணுது. ஏன்னா க்வெஸ்சனில் அதான் கொடுத்துருக்காங்க. ஒய் வந்து த பர்சன்டேஜ் ஆஃப் எம்பி ரிமைனிங். அதனால் இந்த பர்சன்டேஜ் ஆஃப் ரிமைனிங் எம்பியை வந்து ஒய்னு எடுத்துக்கலாம். ஒய்ஸ் ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்குது, 25%. இப்போ ஒய்ஸ் ஈக்குவல் டு இந்த பர்சன்டேஜை கேன்சல் பண்ணணும். அப்போ இதை வந்து 100 டிவைட் பண்ணும். 100 டிவைட் பண்ணும்போது இங்கே லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய பாயிண்ட் வந்து லெஃப்ட் சைடு 2 digit மூவ் ஆகும். இப்போ இந்த இடத்துல பாயிண்ட் வந்துடும். இது எப்படி எடுக்கலாம்னா, ஒய்ஸ் ஈக்குவல் டு 0.25 அப்படின்னு ஆன்சர் வரும். ஒய்ஸ் ஈக்குவல் டு 0.25ன்றத இந்த ஈக்குவேஷன் நம்ம 1 சப்ஸ்டிட் பண்ணும். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வந்து ஒய்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 0.1x ப்ளஸ் 1 இருக்குது. இதில் ஒய்க்கு பதிலாக 0.25 சப்ஸ்டிட் பண்ணும். இப்போ 0.25 சீக்குவல் டு மைனஸ் 0.1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1. நமக்கு வந்து எக்ஸ் வந்து ப்ளஸில் வரணும். இப்போ இங்கே மைனஸ் 0.1 எக்ஸ்னு இருக்குது. அதனால் இதை வந்து லெஃப்ட் சைடு கொண்டு போனால் ப்ளஸில் மாறிடுமா? இங்கே இருக்கக்கூடிய மைனஸ் 0.1xஐ லெஃப்ட் சைடு கொண்டு வந்தால் அது ப்ளஸ் 0.1xஆக மாறிடும். சீக்குவல் டு இங்கே ஆல்ரெடி 1 இருக்கா, அந்த 1 எடுத்து எழுதிக்கலாம். இங்கே இருக்கக்கூடிய ப்ளஸ் 0.25 ஈக்குவல் டுக்கு ரைட் சைடு வரும்போது மைனஸ் 0.25 வரும். லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய 0.1x அப்படியே எழுதிக்கலாம். சீக்குவல் டு 1லேருந்து 0.25 சப்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு 0.75 கிடைக்கும். நம்ம வந்து எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். 0.1xன்னு இருக்குது. இது எக்ஸ் மட்டும் வச்சுக்கலாம். சீக்குவல் டு ரைட் சைடு வந்து 0.75 இருக்குது. இங்கே மல்டிப்ளையில் இருக்கக்கூடிய 0.1 ஈக்குவல் டு ரைட் சைடு வரும்போது டிவிஷனாக வந்துடும். டிவைடட் பை 0.1 வந்துடும். டினாமினேட்டரில் ஒரு டிஜிட் தள்ளி தானே பாயிண்ட் இருக்குது. அதனால் இதை 10 நியூமரேட்டர் டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்படி மல்டிப்ளை பண்ணும்போது 10 ஒரு 0 இருக்கத்தால் இந்த பாயிண்ட் வந்து ஒரு டிஜிட் ரைட் சைடு மூவ் ஆகிடும். இப்போ 7.5 வரும். டிவைடட் பை இங்கே 10 ஒரு 0 இருக்கத்தால் இந்த இடத்துல வந்து பாயிண்ட் வந்து ஒரு டிஜிட் ரைட் சைடு மூவ் ஆகிடும். இப்போ 1.1 வரும், அதை 1 எழுதிக்கலாம். இப்போ தேர்ஃபோர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 7.5 டிவைட் பை 1 இருக்கா, 7.5 எழுதிக்கலாம். டினாமினேட்டர் 1 போட தேவையில்லை. இப்போ ரெக்கார்ட் டைம்ஸ் ஈக்குவல் டு 7.5 எக்ஸ்ன்றது செகண்ட்ஸ்னு க்வெஸ்சனில் கொடுத்துருக்காங்க. அப்போ 7.5 செகண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் பால் என்ன கண்டுபிடிக்கணும்னா, ஆஃப்டர் ஹவு மெனி செகண்ட்ஸ் த சாங் வில் பி டவுன்லோட் கம்ப்ளீட்லி. சாங்கு ஃபுல்லாக டவுன்லோட் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகுன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கம்ப்ளீட்டாக டவுன்லோட் ஆகுதுன்னா 100% டவுன்லோட் ஆச்சுன்னு தான் அர்த்தம். இப்போ 100% ஆஃப் எம்பி டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போ ரிமைனிங் எவ்வளோ எம்பி இருக்கும்? எம்பியே இருக்காது, 0 MPன்னு அர்த்தம். இப்போ பர்சன்டேஜ் ஆஃப் ரிமைனிங் எம்பி வந்து 0. இப்போ பர்சன்டேஜ் ஆஃப் ரிமைனிங்ன்றது நமக்கு என்னன்னு தெரியும், ஒய்ன்னு தெரியும். ஒய்ஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் ஒய்க்கு பதிலாக நம்ம 0 சப்ஸ்டியூட் பண்ணோம். இப்போ 0 ஈக்குவல் டு மைனஸ் 0.1x ப்ளஸ் 1. இங்கே கூடிய மைனஸ் 0.1x ஈக்குவல் டுக்கு லெஃப்ட் சைடு கொண்டு போனால் இப்போ ப்ளஸ் 0.1x வந்துடும். ஈக்குவல் டு 1. இப்போ நமக்கு எக்ஸோட வேல்யூ தான் வேணும். இப்போ எக்ஸஸ் ஈக்குவல் டு ரைட் சைடில் 1 இருக்குது. இங்கே மல்டிப்ளை இருக்கக்கூடிய 0.1 டிவிஷனில் வந்துடும். இப்போ டிவைட் பை 0.1 வந்துடும். இந்த பாயிண்ட் ரிமூவ் பண்ணுறதுக்கு நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டுத்தையும் 10 மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 10 மல்டிப்ளை பண்ணும்போது
110 வந்து 10 வரும் டிவைடட் பை 0.1 into 10 னு இருக்கா பாயிண்ட் வந்து ஒரு டிஜிட் ரைட் சைடு மூவ் ஆயிடும் 1.0 னு அது 1 னு எடுக்கலாம் தேர்ஃபோர் x is equal to 10 by 1 னு இருக்கா அத 10 னே எடுக்கலாம் x is equal to 10 னு வந்திருக்கு அதனால இந்த சாங் ஃபுல்லா டவுன்லோட் ஆவறதுக்கு 10 செகண்ட்ஸ் தேவைப்படும் அவ்வளவுதான் அந்த சம்மே நெக்ஸ்ட் நம்ம 12th சம் பார்க்கலாம் 12th சம் क्वेश्चन என்னன்னா ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் அ லைன் ஹூஸ் இன்டர்செப்ட்ஸ் ஆன் தி x அண்ட் y ஆக்சஸ் ஆர் गिवन பிலோ இன்டர்செப்ட்ஸ் கொடுத்திருந்தாங்கன்னா நம்ம வந்து இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும் அதை மறந்துடக்கூடாது x by a plus y by b is equal to 1 இதில் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து 4, -6 கொடுத்துருக்காங்க இது வந்து x இன்டர்செப்ட் இது வந்து y இன்டர்செப்ட் இன்டர்செப்ட் கொடுத்துட்டு நம்ம ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்காங்க x இன்டர்செப்டை நம்ம ஏன்னு எடுத்துக்கணும் ஸ்மால் ஏன்னு எடுத்துக்கணும் y இன்டர்செப்டை ஸ்மால் பின்னு எடுத்துக்கணும் இதை வந்து இன்டர்செப்ட் ஃபார்முக்கான ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணணும் அந்த ஃபார்முலா வந்து x பை ஏ ப்ளஸ் ஒய் பை பி இஸ் ஈக்குவல் டு 1 இப்போ எக்ஸ் என்ற வேரியபிள் அப்படியே வச்சுக்கணும் டிவைடட் பை ஏன்றது எக்ஸ் இன்டர்செப்ட் அது 4 தானே ப்ளஸ் ஒய் டிவைடட் பை பின்றது வந்து ஒய் இன்டர்செப்ட் அது வந்து -6 ஈக்குவல் டு 1 டினாமினேட்டரில் எப்போவுமே மைனஸ் இருக்கக்கூடாது அதனால் அதை நியூமரேட்டர் கொண்டு போயிடலாம் இப்போ எக்ஸ் பை 4 இந்த மைனஸ் வந்து இங்கே நியூமரேட்டர் வந்துடுமா இப்போ ப்ளஸ் இன்ட்டு இங்கே மைனஸ் வந்துடும் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்ன வரும் மைனஸ்னு எழுதிக்கலாம் y டிவைடட் பை 6 இஸ் ஈக்குவல் டு 1 இப்போ நம்ம வந்து கிராஸ் மல்டிபிளிகேஷன் பண்ணலாம் அதுக்கு இந்த டினாமேட்டர் வந்து ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணணும் 4, 6 are 24 இப்போ டினாமேட்டரில் மல்டிப்ளை பண்ணி டினாமேட்டரில் எழுதிடணும் கிராஸ் மல்டிபிளிகேஷன் பண்ணணும் இந்த எக்ஸையும் இந்த சிக்ஸையும் மல்டிப்ளை பண்ணால் 6x சென்டரில் வந்து மைனஸ் இந்த 4 இந்த y மல்டிப்ளை பண்ணால் 4y இஸ் ஈக்குவல் டு 1 இங்கே டிவிஷனில் இருக்கக்கூடிய 24 ஈக்குவல் டு ரைட் சைடு போகும்போது மல்டிபிளிகேஷனாக மாறிடும் இப்போ 6x மைனஸ் 4y இஸ் ஈக்குவல் டு 1 × 24 வந்து 24 எழுதிக்கலாமா ஈக்குவல்டுக்கு ரைட் சைடு எப்பவுமே நமக்கு 0 தான் இருக்கணும் ஈக்குவேஷனில் அதனால் இந்த கான்ஸ்டன்ட் டேமை ஈக்குவல்டுக்கு லெஃப்ட் சைடு கொண்டு வந்துடலாம் இப்போ 6x மைனஸ் 4y இங்கே இருக்கக்கூடிய ப்ளஸ் 24 லெஃப்ட் சைடு வந்தால் மைனஸ் 24 ஆகிடும் ஈக்குவல் டு 0 இப்போ ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு இதை சிம்பிளஸ்ட் ஃபார்மாக மாற்றணும் இங்கே பாருங்கள் இங்கே 6 இருக்குது இங்கே 4 இருக்குது இங்கே 24 இருக்குது இந்த மூணு நம்பருமே 2 டபுள் டிவைட் ஆகும்ல அப்போ இந்த 2 டிவைட் பண்ணணும் ஃபஸ்ட்டு டேமையும் 2 டிவைட் பண்ணணும் செகண்ட் டேமையும் 2 டிவைட் பண்ணணும் தேர்ட் டேமையும் 2 டிவைட் பண்ணணும் இஸ் ஈக்குவல் டு 0 இப்போ கேன்சல் பண்ணிக்கலாம் இதை கேன்சல் பண்ணும்போது 1 2 3 2 6 வரும் இது வந்து 1 2 2 2 4 வரும் இது 1 2 12 2 24 வரும் இப்போ இதோட ஈக்குவேஷன் வந்து இந்த 3x/1 இருக்கா 3x எழுதிக்கலாம் இங்கே மைனஸ் இருக்குது 2y/1 இருக்குது இதை 2y எழுதிக்கலாம் மைனஸ் 12/1 இருக்குது இதை 12 எழுதிக்கலாம் ஈக்குவல் டு 0 இதுக்கு மேலே இதை சிம்பிளிஃபை பண்ண முடியாது இதுதான் இதோட ஈக்குவேஷன் நெக்ஸ்ட்டு செகண்ட் பார்ட்டில் -5, -3/4 கொடுத்துருக்காங்க எக்ஸ் இன்டர்செப்ட் வந்து -5 ஒய் இன்டர்செப்ட் வந்து 3/4 எக்ஸ் இன்டர்செப்டை ஏன்னும் ஒய் இன்டர்செப்டை பின்னு எடுத்துக்கணும் இன்டர்செப்ட் ஃபார்மோட ஃபார்முலா வந்து எக்ஸ் பை ஏ ப்ளஸ் ஒய் பை பி இஸ் ஈக்குவல் டு 1 இந்த ஃபார்முலாவோட சப்ஸ்டியூட் பண்ணணும் இப்போ எக்ஸ் டிவைடட் பை ஏவோட வேல்யூ வந்து -5 ப்ளஸ் ஒய் டிவைடட் பை பியோட வேல்யூ வந்து 3/4 இஸ் ஈக்குவல் டு 1 டினாமினேட்டர் எப்பவுமே மைனஸ் வரக்கூடாது அதனால் இந்த நியூமரேட்டர் கொண்டு போயிடணும் இப்போ -x டிவைடட் பை 5 வரும் ப்ளஸ் இதில் பாருங்கள் இங்கே ஒரு டிவிஷன் இருக்குது இங்கே ஒரு டிவிஷன் இருக்கா ரெண்டு டிவிஷன் இருக்குது இது கன்ஃபியூஸ் ஆகிடுவோம் அதனால் நியூமரேட்டரில் இருக்கக்கூடிய ஒய் அப்படியே வச்சுக்கோங்க இந்த டிவிஷன் இருக்குது பார்த்தீங்களா இந்த டிவிஷனை மல்டிப்ளிகேஷனாக மாற்றணும் அதனால் இன்ட்டு மல்டிப்ளிகேஷனாக மாற்றணும்னா கீழே இருக்கக்கூடிய ஃப்ராக்ஷன் நம்பர் வந்து ரெசிப்ரோக்கலாக மாறிடும் 3/4 எப்படி மாறிடும் 4/3 மாறிடும் சீக்குவல் டு 1 இப்போ பாருங்கள் இது வந்து -x/5 இருக்குது ப்ளஸ் இந்த ஒய்யும் 4 மல்டிப்ளை பண்ணால் 4y வருமா டிவைடட் பை கீழே இங்கே 1 இருக்குது தான் அர்த்தம் 1 × 3 வந்து 3 வந்துடும் சீக்குவல் டு 1 இப்போ இது வந்து 4y/3 வந்துருச்சு இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம் 5 3 = 15 டினாமினேட்டரில் 15 வரும் இப்போ 3 × -x வந்து -3x வரும் ப்ளஸ் 5 4 = 20 20y வரும் சீக்குவல் டு ரைட் சைடில் 1 இருக்கும் இந்த 15 வந்து இங்கே டிவிஷனில் இருக்குது இது ஈக்குவல் டு ரைட் சைடு போனால் மல்டிப்ளிகேஷனாக மாறிடும் இப்போ -3x ப்ளஸ் 20y சீக்குவல் டு 1 × 15 என்ன வரும் 15 நமக்கு வந்து எக்ஸுக்கு முன்னாடி எப்பவுமே ப்ளஸ் தான் வரணும் இங்கே மைனஸ் இருக்கிறதால இங்கே லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நம்ம ரைட் சைடு கொண்டு போயிடலாம் இங்கே எதுவுமே இருக்காது 0 தான் இருக்கும் சீக்குவல் டு இங்கே 15 இருக்கு ஆல்ரெடி ரைட் சைடில் -3x ரைட் சைடு வரும்போது +3x மாறிடும் +20y ரைட் சைடு வரும்போது -20y மாறிடும் இதை வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கலாம் 0 சீக்குவல் டு எக்ஸ்ட்ராமாக ஃபஸ்ட்டு எழுதணும்
3x செகண்ட் வந்து y டம் எழுதணும் மைனஸ் 20y லாஸ்ட்டாக கான்ஸ்டன்ட் டம் இங்கே வந்து ப்ளஸ் 15 இருக்குது அதனால் ப்ளஸ் 15 இப்போ லெஃப்ட் சைடு ரைட் சைடாகவும் ரைட் சைடு லெஃப்ட் சைடாகவும் மாற்றிக்கலாம் 3x மைனஸ் 20y ப்ளஸ் 15 சீக்குவல் டு 0 இதுக்கு மேலே இதை சிம்பிளிஃபை பண்ண முடியாது அவ்வளோதான் ஆன்சர் இந்த ரெண்டு சம்மில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கூட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ